பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கும் என்று கூறப்பட்ட நிலையில தான் அக்ஷயா மற்றும் ப்ரோவோ ஆகிய இரண்டு பேரும் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறியதாக கூறப்படுகிறது. சிங்கிள் எவிக்ஷனாக இருக்க வேண்டிய இந்த வாரம் திடீரென டபுள் எவிக்ஷன் நடக்க காரணம் பிக் பாஸ் வீட்டில் நடந்த ஹவுஸ்மேட்ஸுக்கு இடையே இருந்த பூகம்ப டாஸ் தான். மூன்று பூகம்ப டாஸ் நடைபெற்ற நிலையில ஒரு டாஸ்கில் மட்டுமே போட்டியாளர்கள் வெற்றி பெற்ற நிலையில இரண்டு டாஸ்கில் தோல்வியை தழுவியிருக்கிறாங்க. எனவே இரண்டு போட்டியாளர்கள் வெளியேறுவதும் அவர்களுக்கு பதிலாக இரண்டு போட்டியாளர்கள் உள்ளே வருவதும் உறுதியானது. இந்த வாரம் பூர்ணிமா வெளியே அனுப்பப்பட வேண்டும் என்பதில் பிக்பாஸ் ரசிகர்கள் சிலர் தீவிரமாக இருந்த நிலையில் எப்படியோ இந்த வாரம் அவர் தப்பித்து விட்டார். எனினும் புதிய போட்டியாளர்கள் வருகையால் கண்டிப்பாக பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பல எதிர்பாராத மாற்றங்கள் நிகழ உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த வாரம் உள்ளே என்று கொடுக்க உள்ள அந்த இரண்டு பழைய போட்டியாளர்கள் யார் என்கின்ற தகவலும் வெளியாகியுள்ளது. அதன்படி தன்னுடைய திறமையை வெளிக்காட்டுவதற்கு முன்பே பிக்பாஸ் வீட்டில் இருந்து வெளியேற்றப்பட்ட அனன்யா ராவ் மற்றும் விஜய் வர்மா ஆகிய இருவர் தான் உள்ளே மீண்டும் உள்ளே இருக்கிறாங்க. இவங்க இரண்டு பேருமே ஒரு சில வாரங்களில் பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டதால இவர்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு பிக்பாஸ் கொடுத்துள்ளார். மேலும் ரெட் கார்ட் கொடுத்து வெளியேற்றப்பட்ட பிரதீப் மீண்டும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வர வேண்டும் என்பது பல ரசிகர்களின் ஆவலாக இருந்துட்டு வந்த போதும் அவர் மற்ற போட்டியாளர்களால் நாமினேட் செய்யப்பட்டு வெளியேறியவர் இல்லை என்றதால இவரை மீண்டும் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் உள்ளே எடுப்பது கடினமான ஒரு விடயமாக குறிப்பிடத்தக்கது.